உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களை மீட்பதில் புதிய சிக்கல். மீட்பு பணிக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று தேசிய பேரிடர் மீட்பு குழு அறிவிப்பு. அடுத்த மாதம் வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக மீட்பு பணிகள் நிறைவடையலாம். சர்வதேச சுரங்க வல்லுநர் அர்னால் ஜிக்ஸ் அதிர்ச்சி தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். முழு கொள்ளளவை எட்டியுள்ள வைகை அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் நீரின் கண்கொள்ளா காட்சி. கள்ளக்குறிச்சி, கடலூர், ஈரோடு, கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை. சேலம், வாழப்பாடியில் சூறைக்காற்று. மதுரை திருமங்கலத்தில் சாரல் மழை. திருவண்ணாமலையில் நாளை காலையில் பரணி தீபம், மாலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணம் என ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சை பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் நிறைவேறி உள்ளதா என விவாதம் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ராஜஸ்தானில் பெரிய அசம்பாவிதங்கள் இன்றி அமைதியாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவு. 68.25% வாக்குகள் பதிவு. தேஜஸ் விமானத்தில் பறந்தார் பிரதமர் மோடி. புதுவித அனுபவமாக இருந்ததாக நெகிழ்ச்சி. சேரி மொழி என்ற பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க முடியாது என குஷ்பு திட்டவட்டம். மன்னிப்பு கேட்க மறுக்கும் குஷ்புவின் வீட்டை முற்றுகை போராட்டம் நடத்த காங்கிரஸ் முடிவு. இடஒதுக்கீடு என்பது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். பெங்களூருவில் நடைபெற்ற சட்ட கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பேச்சு. புனேவில் காதல் கணவரை முகத்தில் குத்தி கொன்ற மனைவி. பிறந்த நாள் கொண்டாட துபாய்க்கு அழைத்துச் செல்லாததால் ஆத்திரம். சிவில் சர்வீஸ் தேர்வுகளை 22 மாநில மொழிகளிலும் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு. வினாத்தாள்களில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே கேள்விகள் இடம்பெற்றுள்ளதாக மனு. திருப்பூர் ரயில் நிலையங்களில் அலைமோதிய வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம். தீபாவளி மற்றும் சாத் பூஜா கொண்டாட சென்றவர்கள் தமிழ்நாடு திரும்பினர். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பணம் திரட்ட கைதிக்கு விடுப்பு வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆயுள் தண்டனை கைதியின் மனைவி தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு. பெரியகுளம் பகுதியில் வாழை இலை கட்டுகள் விலை கிடுகிடு உயர்வு. சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சீசனால் விலை உயர்ந்திருப்பதாக தகவல். ஆ
ஆண்டிப்பட்டி மேகமலை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர், சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக வனத்துறை தடை. ஆலந்தூர் அருகே 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்பு. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடு மீதான புகாரின் நடவடிக்கை. தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரம். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் முற்றுகை. சமையல் மற்றும் வாகனங்களுக்கான சிஎன்ஜியுடன் பயோகேஸை சேர்த்து பயன்படுத்தும் புதிய திட்டம். இயற்கை எரிவாயு இறக்குமதியை குறைக்க 2025 முதல் புதிய திட்டம் தொடங்கும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.